சற்றுமுன் வெளியான பரபரப்பு அறிவிப்பு. உருவானது புதிய ஆபத்து. மீண்டும் வருகிறது முழு ஊரடங்கு. மருத்துவர்கள் கடும் எச்சரிக்கை. இந்த செய்தி பற்றின கூடுதல் விவரங்களை வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக உலக நாடுகள் அனைத்துமே அச்சுறுத்தி வரக்கூடிய கொரோனா வைரஸானது பல்வேறு பேர்களை வந்து உருமாற்றம் அடைந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு வருது. முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் அப்படின்னாங்க, அதனைத் தொடர்ந்து டெல்டா வகை கொரோனா அப்படின்ற மாதிரி முதல் அலையை விட இரண்டாம் அலையில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி அதுக்கப்புறமா தற்போது ஒமைகிரான் அப்படின ஒரு புதிய வகை வேரியண்டானது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் கிட்டத்தட்ட பரவி பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு வருது. ஒருபுறம் பொதுமக்கள் வந்துட்டு இந்த உடல்நலம் பாதிக்கப்படுறாங்க, கொத்து கொத்தாக மடியக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் தாண்டி பொருளாதார ரீதியாகவும் பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க, இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படுது, நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமே வந்துட்டு பெரிய அளவில் சரிவை சந்திச்சுட்டு வருது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் மீண்டும் ஒரு புதிய ஆபத்தானது உருவாயிருக்கு. அதாவது கொரோனாவுடைய உருமாற்றம் அடைந்த ஒரு வைரஸ் தான் வந்து ஒமைக்ரான்னு சொன்னாங்க. தற்போது ஒமைக்ரான் உருமாற்றம் அடைந்து BA2 அப்படின்ற மாதிரி புதிய வகை வேரியண்ட் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 54 நாடுகளில் கண்டறியப்பட்டிருக்கதா உலக சுகாதார அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த கொரோனா அல்லது ஒமைக்ரான் அதனுடைய அதை விட அதிகமான விரியம் இந்த BA2 இருக்கும் அப்படின்ற மாதிரி எச்சரிச்சிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் இந்தியாவில் இந்த வைரஸ் கண்டறியப்படலை அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இருந்தாலும் கூட காட்டுத்தீ போல மிக வேகமாக இந்த ஒமைக்ரான் BA2 ஆனது அனைத்து நாடுகளிலும் பரவிட்டு வருது. ஸோ ஒருவேளை இந்தியாவுக்குள் நுழைந்தால் முழு ஊரடங்கு அமல்படுத்துவது தவிர வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க. ஏன்னா அதை மாதிரி அதை சாதாரண ஒமைக்ரான் தொற்று மாதிரி இல்லாமல் இது மிக வீரியமாக இருந்தால் இருக்கும், மிக அதிக அளவிலான உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறாங்க. ஸோ பொதுமக்களாகிய நாம ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காமல் அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டு நியமங்களை கட்டாயம் பின்பற்றினா மட்டும்தான், அதாவது இந்த இனி வரக்கூடிய இந்த எத்தனை வகை தொற்று இருந்தாலும் கட்டாயம் நம்ம அதிலிருந்து காத்து நம்மையும் நாட்டையும் பாதுகாக்க முடியும் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக சொல்லக்கூடிய செய்தி. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நிறைய பேரோட கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.